நடைபெற்றது. நம்முடைய தன்மானத்தை உரசி பார்த்திருக்கிறார்கள். எங்களுடைய தன்மானம் இரட்டைகளுடைய வெற்றியிலே தான் இருக்கிறதே தவிர எங்கள் கார் கண்ணாடியிலே இல்லை என்பதை அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், அவர்கள் உண்மையாக அம்மாவிடத்திலே பாடம் கற்பிக்கவில்லை, அவர்கள் படித்துக் கொள்ளவில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார். ஆக நாங்களெல்லாம் இன்றைக்கு பாஸ்கர் அம்பலமாக இருக்கட்டும், செந்திலாளனாக இருக்கட்டும், உதயகுமாராக இருக்கட்டும், இங்கு இருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய தமிழரசன் உள்ளிட்ட அனைத்து பேருமே பொறுமை காத்திருக்கிறோம் என்று சொன்னால், உண்மையான அம்மாவின் பிள்ளைகள் நாம் தான் என்பதை இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறோம். ஆகவே அவர்கள் போகிற போக்கிலே கார் கண்ணாடியை தொட்டு விட்டு போயிருக்கிறார்கள். உங்களால் தொட முடிஞ்சது கார் கண்ணாடியைத்தான், எங்களால் வெற்றியை தொட முடியும் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுகிறோம். ஆகவே தோல்வி பயம் உங்களுக்கு வந்துவிட்ட காரணத்தினாலே நீங்கள் வன்முறை வெறியாட்டத்திலே இன்றைக்கு இறங்கி இருக்கிறீர்கள். மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உங்கள் அராஜகங்களை, உங்களுடைய அட்டுழையங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே 24ஆம் தேதி இரட்டைகளை வெற்றி பெற்றது என்கிற அந்த செய்தி வருகிற போது நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்பதை யாரும் சொல்ல முடியாது. ஆகவே நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்பதை நான் சொல்ல வேண்டும், இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே தோல்வி பயத்திலே நீங்கள் ஒரு தாய் வயிற்றிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை இன்றைக்கு பிரிக்க பார்க்கிற அந்த வன்முறை சூழ்ச்சியை நீங்கள் தூண்டிவிட்டீர்கள். ஆனால் அதை முறியடிக்கிற அம்மாவின் பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம் என்பதை எடுத்து சொல்லி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு அம்மாவின் வழியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இந்த பகுதியிலே தாய்மார்கள், பெரியோர்கள் அத்தனை பேர்களும் இருந்த போதும் கூட, ஏறத்தாழ 1000 பேருக்கு மேலே இங்கு இருந்த போதும் கூட அமைதி காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களால் 7 முனை அளவு கூட மக்களுக்கு எந்த இடையூறும் வந்துவிடக் கூடாது என்று அம்மா சொன்ன தாரக மந்திரத்தை நாம் நினைவிலே வைத்திருக்கிறோம். ஆகவே இதிலிருந்து தெரிகிறது யார் உண்மையான அம்மாவின் பிள்ளைகள் என்று சொன்னால், நாம் தான் புரட்சி தலைவி அம்மாவுடைய வாரிசுகள் என்பதை இப்போது நிரூபித்து காட்டியிருக்கிறோம். ஆகவே நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அண்ணன் சிங்கமுத்து அவர்கள், சிரிக்க சிந்திக்க வாழும் கலைவாணராக இன்றைக்கு கூட இந்த பிரச்சாரத்திலே நம்முடைய ஆர்கே நகர் தொகுதியிலே முதல் முதலாக நான் வாவுசி நகரில் தான் பேசுவேன் என்று அண்ணன் சிங்கமுத்து அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். உங்கள் திருமுகத்தை பார்ப்பதற்காக, உங்களிடத்திலே வாக்குகளை சேகரிப்பதற்காக அண்ணன் சிங்கமுத்து அவர்கள், ஜெயகோவிந்தன் அவர்கள், புரட்சி தம்பி அவர்கள், எம்இ அவர்கள் ராசியானவங்க, அவங்க எங்க பிரச்சாரம் செஞ்சாலும் அது வெற்றி என்கிற முழக்கத்தை நாம் பெற்று தருவார். ஏன்னா நம்முடைய திருமங்கலம் தொகுதியில அவங்க எல்லாம் தேர்தல் பிரச்சாரம் நம்முடைய சிங்கமுத்து அவர்கள் ஒவ்வொரு பகுதி பகுதியாக, எங்களுடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களாம் இங்கு இருக்கிறார்கள், ஒவ்வொரு பகுதியாக சென்று அவர் வாக்கு சேகரித்தார். அதே போல வெற்றி விழாவிலும், நன்றி தெரிவிக்கிற விழாவிலும் அவர் கலந்து கொண்டார். அதே போல ஆர்கே நகருடைய வெற்றி விழாவிலே என் அருமை சோதர இளங்கோவன் அவர்கள் ஏற்பாடு செய்கிற அந்த வெற்றி விழாவிலே அண்ணன் சிங்கமுத்து, ஜெயகோவிந்தன், புரட்சி நம்முடைய புரட்சி தம்பி, எமி உட்பட கலந்து கொள்வார்கள் என்பதை சொல்லி, புரட்சி தலைவி அம்மாவுடைய வெற்றி சின்னமான மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், பொன்மன தலைவன், பாரத ரத்னா, புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தை வெல்வதற்கு எவனும் இந்த நாட்டிலே பிறக்கவில்லை என்பதை, இரட்டையுடைய வெற்றி தான் எங்களுடைய ஒரே இலக்கு, எங்களுடைய தன்மானத்தை உரசி பார்க்கிற உங்களுக்கு பதில் 24ஆம் தேதி இரட்டைகளின் வெற்றியின் மூலமாக நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் என்பதை சூளுரைத்து அண்ணன் மரியாதைக்குரிய சிரிப்பு நடிகர் வாழும் கலைவாணர் சிங்கமுத்து பல்வேறு தடைகளை தாண்டி, பல்வேறு தடைகளை உடைத்தெறிந்து காசியிலிருந்து இங்கே வந்து வஉசி நகரிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற அருமை அண்ணன் அவர்களை கரவொலி எழுப்பி, வருக வருக உங்கள் பிரச்சாரம் வெல்க என்று